வெல்கம் டு ஹில்டாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து மேங்கோ கேசரி ரவா கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு டம்ளர் ரவா எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர்னால் அதுக்கு மூணு டம்ளர் நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் இப்போது 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அது ஏன் 2.5 டம்ளர் சேர்த்தேன்னு அப்புறமா சொல்கிறேன். 2 டம்ளர் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கீ நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா தலை தலைன்னு இருக்கும். வெறும் நெய் மட்டும் நம்ம சேர்த்தோம்னா அது ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம 1 கப் ரவை, ஏற்கனவே வறுத்து வச்ச ரவை இருக்குது, 1 கப் ரவையை நம்ம சேர்த்துக்கலாம். நான் ரோஸ்டட் ரவா தான் நான் வாங்கியிருந்தேன், நான் வீட்டில் வறுக்கலை. அதை 1-2 நிமிஷம் நம்ம மூடி போ, 2 நிமிஷம் கூட தேவையில்லை, 1 நிமிஷத்தில் இது நல்லா வெந்துடும். அதுக்கு முன்னாடி நான் 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன், 1/2 டம்ளர் பால், 1 கப் ரவை எடுத்திருக்கேன், அதுக்கு 2 டம்ளர் தண்ணி, 1/2 டம்ளர் பால். நீங்கள் கப்பலையும் எடுத்துக்கலாம், டம்ளர்லேயும் எடுத்துக்கலாம். எந்த டம்ளர் எடுக்கிறீங்க அதை தான் கடைசி வரைக்கும் எல்லா அளவுகளுக்கும் யூஸ் பண்ணோம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சாதாரணமாக 1 கப்புக்கு ரவைக்கு வந்து 1 கப் சேர்ப்பாங்க சில பேர், 1.5 கப்பு. நான் வந்து 1/4 டம்ளர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து நம்ம மேங்கோ பியூரி சேர்க்க போகிறோம், அது நல்ல மாம்பழம், இனிப்பான மாம்பழம். நீங்கள் தேவையான அளவு அதுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்குங்க, இல்லைனா கட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள், சர்க்கரை சேர்த்த பிறகு ரவை கொஞ்சம் தண்ணி ஆகிடும், திருப்பி அது கட்டி ஆகிடும். நல்லா கிளறி விடுங்க, கட்டி இருக்கக்கூடாது. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாம்பழம் கூழ், மேங்கோ பியூரியை அதில் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் எடுத்திருக்கேன் நான், மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் முந்திரியும் திராட்சையும் நான் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய் அடித்து வச்சுருக்கேன், அதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். கேசரி செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள், எல்லாருக்குமே கேசரி பிடிக்கும். அதுவும் இதில் மேங்கோ ரவா கேசரி ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பைனாப்பிள்லாம் செய்வோம், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் இதை செய்து பாருங்கள், செய்யறதுக்கு ரொம்ப சுலபமானது, ஈஸியானது. ஏலக்காய் போட்டுடலாம். இது எல்லாருமே பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க.